ஐயனின் சீர் பேசும் செல்வர் வாய் நல்ல தெள்ளமுதுண்டு உவந்ததிருவாய். ஐயனின் சீர் பேசும் செல்வர் வாய் நல்ல தெள்ளமுதுண்டு உவந்ததிருவாய். அப்பா நின் திருவடி வணங்கினோர் தலை முடியணிந்தோங்கி வாழும் தலை. மெய்யனில் திருமேனி திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள் மிக்க ஒளிமேவும் கண்கள். வேலனின் புகழ் கேட்ட வித்தகரு செவி விழாச்சுவம் கேட்கும் செவி. துய்யனில் பதம் எண்ணும் மேலோர்கள் நெஞ்சம் மெய்சுக ரூபமான நெஞ்சம். தோன்றல் உன் திருமுன் குவித்த பெரியோர் கைகள் சுவர்ணமிடும் இடுகின்ற கைகள் சுவர்ணம் இடுகின்ற கைகள். செய்யம் உயர்கோள் சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தலமோங்கு கந்த வேளே. சையம் உயர் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே. தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே. அன்பர்களே, முருகப்பெருமானுடைய புகழை பேசி பாடி அவன் திருவருளை யார் அடைகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் கூற தவறவில்லை வள்ளல் ராமலிங்கம். ஐயா முருகா, உன்னுடைய புகழை பேசுகிற செல்வர்களுடைய வாய் தெள்ளமுதம் உண்ணுகின்ற வாயப்பா. உன்னுடைய திருவடியை வணங்கினோர் தலை முடியணிந்தோங்கி வாழும் தலை. மெய்மையாக விளங்குகின்றவனே, உன்னுடைய அழகான திருமேனியை கண்ட புண்ணியர் கண்கள் ஒளிமேவும் கண்கள். வேலவா, நின் புகழ் கேட்ட வித்தகருடைய திருச்செவி விழாச்சுபம் கேட்கும் செவி. உன்னுடைய பதத்தை யார் எண்ணுகிறார்களோ உன் திருவடிகளை யார் நெஞ்சிலே பதித்து வைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய நெஞ்சம் மெய் சொரூபமான நெஞ்சம் என்று அருமையாக பாடுகிறார் வள்ளல் ராமலிங்கம். முருகப்பெருமானை பார்த்தால், அவனை பற்றி சிந்தித்தால், அவன் முன்னால் கைகூப்பி தொழுதால், அந்த பெருமானை பற்றி பாடினால், இவை அனைத்தையும் செய்கின்ற நேரத்தில் ஒரு ஆன்மா எத்தகைய பெருமைகளையெல்லாம் பெறுகிறது, அவனுடைய புலன்கள் அனைத்திற்கும் எத்தகைய பெருமைகள் சேர்கின்றன என்பதை வள்ளல் ராமலிங்கம் இந்த பாடலில் நம்முடைய மனமெல்லாம் உருகப் பாடுகிறார்.